சொன்னாலாம் கேள்வி பாருங்க. அழுத்தமானி ஒவ்வொன்றும் 1 மீட்டர் நீளமான 10 மெங்கனன் கம்பிகளை தொடரில் இணைத்து அமைக்கப்படும். இக்கம்பிகளின் முனைகளை இணைப்பதற்கு தடித்த உலோகத்தகட்டினை பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? ஸோ தடித்த உலோகத்தகட்டை இணைப்பதன் நோக்கம் என்ன? ஸோ நாங்கள் மீட்டர் பாடத்திலையும் பார்த்துருப்போம், இணைப்பு கம்பிக்கு தடித்த கம்பி பயன்படுத்துறது நோக்கம் என்ன? ஸோ இந்த இணைப்பு கம்பி இந்த தடையை புறக்கணிக்கிறதுக்கு. இங்கேயும் ஸோ கம்பிகள் என்று இணைக்கிற இணைப்பு கம்பிகளின் தடையை புறக்கணிப்பது. ஓகே, ஸோ இணைப்பு கம்பிகளின் கம்பிகளை இணைப்பதற்கு பயன்படும் கம்பி, அதான் இணைப்பு கம்பி. இணைப்பு கம்பிகளின் தடையை குறைப்பதற்கு, அது ஓகே தானே? அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், 10 சென்டிமீட்டர் நீளமான ஒரே கம்பியை பயன்படுத்தாது, 1 மீட்டர் நீளமான 10 கம்பிகளை இணைத்து பயன்படுத்துவதன் நன்மை தீமைகளை குறிப்பிடு. என்னது? 10 கம்பியை பயன்படுத்துறதுன்னு நோக்கம் என்ன? ஒரே அடியா கம்பியை பயன்படுத்தாம 1 மீட்டர். இவங்களுக்கு என்ன செய்யலாம்? 1, கருவியை சின்னனா உருவாக்கலாம். ஓகே, அதை விட தேவையான நீளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லையா? ஸோ தேவையான நீளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது கருவியை கையடக்கமானதா உருவாக்கி கொள்ளலாம். இப்ப கருவியை சின்னனா உருவாக்கி கொள்ளலாம், கருவியின் நீளத்தை குறைச்சிருக்கலாம். ஓகே, ரைட், அது நன்மை. கருவியின் நீளம் குறைவாக பெற்றுக்கொள்வதற்கு, அல்ல கருவியை கையடக்கமானதாக உருவாக்குவதற்கு. தீமை என்ன? தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் நீங்க இணைப்பு கம்பியை ஜாயின் பண்றீங்க இல்லோ, ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் முனைவு வழுக்கல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஜாயின் பண்ற இடங்கள்லையும் முனைவு வழுக்கல் வரும். அப்ப முனைவு வழுக்கல் வந்தா அந்த நீளம் வளர்க்கறதுல பாதிப்பு வரும். ஓகே, இப்ப இது ஒவ்வொரு இணைக்கப்படும் புள்ளிகளிலும் முனைவு வலு ஏற்படலாம். ஒவ்வொரு கம்பியையும் இணைக்கும் புள்ளிகளில் முனைவு வலு ஏற்படலாம். ஓகே, இதை இப்படியும் எழுதலாம். இப்ப இன்னொன்று எழுதினா, இணைப்பு கம்பிகள் என்ற தடையின் மூலம் விளைவுகள் தடை அதிகரிக்கும். இப்ப சின்ன 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 நீங்க இணைப்பு கம்பிகள் கொஞ்சம் பயன்படுத்துறீங்களே, அது இந்த தடை கூடுதே, அதையும் எழுதலாம். பட் மெயினானது எழுதிடணும், இதுதான் மெயினானது. அடுத்து தேர்ட் பாடம் பாருங்க. அழுத்தமானியை பயன்படுத்தி, அழுத்தமானியை பயன்படுத்தி 1.2 வோல்டேஜ் மின்னியக்க விசையுடைய உலர்கலம் ஒன்றின் மின்னியக்க விசையை துணிய வேண்டி உள்ளது. இதற்காக பின்வரும் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இ மின்னியக்க விசையையும் ஆர் அகத்தடையையும் உடைய கலம், தடைப்பட்டி, கல்வனோமானி, உயர்தடை, ஆளிகள், இணைப்பு கம்பிகள், இதெல்லாம் தந்து கிடக்கு. இப்ப உலர்கலத்தின் அகத்தடையை துணிவதற்குரிய பூரணப்படுத்தாத சுற்றினை பூரணப்படுத்துக. இப்ப பிரதான சுற்று தந்துட்டான், அதுல நீங்க கை வைக்க தேவையில்லை. இல்லையா, பிரதான சுற்று தந்துட்டான் வெற்றி இந்த பக்கத்தில். இப்ப நீங்க என்ன வேணும்? இதுக்கு மற்ற பற்றி இணைக்கணும். என்னத்துக்கு பிராக்டிக்கல்? அகத்தடைய துணிகிற பிராக்டிக்கல். என்னவீங்க,
செய்து கொண்டு மற்ற பற்றியே நினைப்பீங்க. எப்படி அதுக்கு சமாந்திரம் ஆனச்சு? செய்தில இருந்து கல்வனோமானிய பாதுகாக்கிறதுக்கு உயர் தடை உண்டு ஆனச்சு இல்லையா? உயர் தடையை தொடரா கல்வனோமானிய தொடர்ந்து வழக்கு சாய கொடு. இப்ப இந்த உயர் தடைக்கு சமாந்திரம் ஒரு சிறுகாடு, இதுக்கு சமாந்திரமா ஒரு தடைப்பட்டி, ஒரு சுவிட்ச். ஆளிகள் தந்திருக்காரோ இதுதான் சர்க்யூட். ஓகே பிறகு என்ன கேட்கிறார்? அழுத்தமானி கம்பியின் முனைகளுக்கு குறுக்கே மாறா அழுத்த வேறுபாட்டை நிலை நிறுத்தி பரிசோதனை மேற்கொள்வதற்கு கீழே சில இயற்றமைப்பு கலங்கள் தரப்பட்டுள்ளன. 1 வோல்டேஜ், 2 வோல்டேஜ், 12 வோல்டேஜ். மேலே தரப்பட்டுள்ள கலங்களுள் மிக பொருத்தமான மின்கலம் எது? காரணம் தருக. என்னது செய்து மிக பொருத்தமான கலம்? அது இப்ப பிராக்டிக்கல் கைட்லயே சொல்லி கிடக்கல. இப்ப கட்டாயம் 10 வோல்டேஜ் கலந்து எடுப்பீங்க இல்லையா? சோ தெரிவு 2 வோல்டேஜ். அது என்னதுக்கா? இப்ப ஏன் 1 வோல்டேஜ் எடுக்கல, ஏன் 12 வோல்டேஜ் எடுக்கல? ரெண்டுக்கும் காரணம் கொடுக்கணும். 1 வோல்டேஜ் எடுக்கல ஏன்னு சொன்னா இந்த மின்கலத்தின் மின் இயக்க விசை அதை விட கூட. ஓகே அப்ப நீங்க அகத்தட துணிய வேண்டிய கலத்தின் மின் இயக்க விசையோட பெருசா இருக்கும். ஆனா 12 வோல்டேஜ் எடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னா சமன்ல நிலம் சின்னதா போயிடும் இல்லையா? இப்ப சமநிலை நீளத்தை குறிப்பிட்ட அளவு பெருசா படுறதுக்கு அந்த மின்கலத்தை சின்னனா எடுக்கணும். ஓகே அப்ப என்ன எழுதுவீங்க? காரணம் எழுதணும். இப்ப என்ன உலர்கலத்தின் மின் இயக்க விசையை விட பெரிதாகும். உலர்கலத்தின் மின் இயக்க விசையை விட பெரிதாக இருக்க வேண்டும். ஒரு ரீசன். அடுத்த ரீசன் என்ன? அழுத்தமானி கம்பியின் அழுத்த படித்திறனை குறைவாக பேண. ஏன்? டேய் அழுத்த படித்திறனை குறைவா பேணா சமநிலை நிலம் கூடும். ஓகேண்ண. அப்ப இந்த பற்றிய விட பெருசா இருக்கணும். அதான் ஒன்று எடுக்கல. அதுக்கு ஒரு ரீசன் எழுதியாச்சு. அழுத்தமானி கம்பியில என்ன அழுத்த வீழ்ச்சி, அழுத்த படித்திறன் சொல்லலாம், அழுத்த வீழ்ச்சி சொல்லலாம், அழுத்த வீழ்ச்சிய குறைவா பண்றது. ஓகே அழுத்தமானி கம்பியில் அழுத்த வீழ்ச்சியை குறைவாக பண்ணுவது. அடுத்தது முதல் சுற்றில் உள்ள கலமாக இயற்றமைப்பு கலம் பயன்படுத்துவதன் காரணம் யார்? இந்த பற்றி இயற்றமைப்பு கலமா இருக்கிறதுக்கு காரணம் என்னவா? அது எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? ரைட். வேற எப்படி நம்பர் போடுறார் யா தேர்ட் பார்ட்ல? இது 1, 2 என்னவாம்? இரண்டாவது பழைய நாங்கள் மூன்றாவது. இயற்றமைப்பு கலம் பயன்படுத்தின நோக்கம் என்ன? மாறா மின்னோட்டத்தை நீண்ட நேரத்துக்கு வழங்குவதற்கு. மாறா மின்னோட்டத்தை நீண்ட நேரத்துக்கு வழங்குறதுக்கு. அது ஒரே மின்னோட்டத்தை வழங்கி கொண்டிருக்கு. ஓகே மாறா மின்னோட்டத்தை வழங்குவதற்கு அல்ல, நீண்ட நேரத்துக்கு மாறா மின்னோட்டத்தை பெற. அடுத்தது மாணவன் ஒருவன் போத்பார். மாணவன் ஒருவன் இப்பரிசோதனையில் உயர் மின்னோட்டங்களில் இருந்து கல்வனோமானியை பாதுகாப்பதற்கு தாழ் தடையுடைய
தாள் தடையை பயன்படுத்தியும் பாதுகாக்க முடியும் என கூறுகின்றார். அதற்குரிய சுற்றுவரி படம் கீழே தரப்படல. எஸ் நீங்க உயர் தடையா தொடராணச்சும் பாதுகாக்கலாம் அல்லது தாள் தடையை பயன்படுத்தியும் பாதுகாக்கலாம். எப்படி? கல்வன மணிக்கு சமாந்திரமா தொடுத்து சதத்தை இப்படி தந்திருக்க, லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி. சரி, மேலே தரப்பட்டுள்ள சுற்றை பயன்படுத்தி திருத்தமான சமநிலை நீளம் எவ்வாறு பெற முடியும்? அப்ப இந்த சுற்றை பயன்படுத்தி திருத்தமான சமநிலை நீளம் எவ்வாறு பெற்றுக் கொள்ள முடியும்? வளமே இந்த சுற்றில நீ என்ன செய்யணும்? ஆரம்பத்துல ஓப் பண்ணி வச்சிருக்கோம், ஆரம்பத்தில் ஓப் பண்ணி வச்சுட்டு பிறகு ஒன் பண்ணி பயன்படுத்துவோம். இங்க அப்படி இல்லை, ஆரம்பத்தில் ஒன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்? நம்ம தான் முழுக்கரணும் இதுக்குள்ள போவோம். ஆரம்பத்தில் ஒன் பண்ணி போட்டு பிறகு என்ன செய்வீங்கள்? ஓப் பண்ணி பயன்படுத்துவீங்க. ஓகே, அப்ப ஆரம்பத்தில் ஒன் பண்ணி இருக்கணும், பிறகு ஓப் பண்ணி பயன்படுத்தி. விளங்குது இல்ல? எப்படி என்னென்ன ஆன்சர் எழுதுவீங்களா? ஆரம்பத்தில் ஆளி மூடிய நிலையில் அண்ணளவான சமநிலை நீளத்தை துணிந்து பின் ஆளியை திறந்து திருத்தமான சமநிலை நீளம் பெறப்படும். ஓகே, ராய் என்னவா படத்தை எழுதி? அகத்தடையை வரைவு முறையாக பெறுவதற்கு துணை சுற்றில் அகத்தடை துணிய வேண்டிய களம் இணைக்கப்பட்டுள்ள போது சமநிலை நீளம் எல் நோட்டும் தடைப்பட்டியில் உள்ள தடை ஆர் உள்ள போது களம் மட்டும் இருக்க எல் நோட்டாமா, தடைப்பட்டி குறித்ததலை ஆறு உள்ள போது சமநிலை நிலம் இல்லாமா? அப்ப இப்படி ஆறு இருக்கே, இது ஒன் பண்ணிக்க சமநிலை நிலம் இல்லாமா உண்டு, இதுக்குரிய தொடர்பை பெறுக. சரி, இப்ப முதல்ல மின்கலத்துக்கு மட்டும் சமநிலை நிலம் எடுக்க, மின்கலத்துக்கு மட்டும் சமநிலை நிலம் எடுத்தா ஓஃப் ஆ இருக்க. இப்ப கரண்ட் ஓடாத எதுக்குள்ளால? அப்ப இது இந்த மின் இயக்க விசை இ சமன் கே இன்டூ எல் நோ. எத்தனாவது பார்ட்? ஃபிஃப்த் பார்ட், ஃபிஃப்த்ல ஒன். ஸோ இ செவன் கே இன்டூ எல் முதல். பிறகு இதை நீங்க ஒன் பண்ணினோன்னு என்ன நடக்கும்? இதுக்கு இ மைனஸ் ஐஆர். அப்ப இ மைனஸ் ஐஆர் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எல். இப்ப ஐக்கு என்ன போடுவோம்? இதரையில் இல்லை. ஸோ இந்த ஐக்கானி என்ன போடுவோம்? இதுக்குள்ள ஒரு ரகம் தானே. ஸோ இ ஓவர் ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஆர் சமன் கே இன்டூ என்ன போமாசி? ஆர் பிளஸ் ஆர் போமாசி, மேலுக்கு ஆர் பிளஸ் ஆர் இன்டூ இ மைனஸ் இஆர். இஆர் இஆர் போயிடும். அப்ப இ இன்டூ கேபிட்டல் ஆர் ஓவர் ஆர் பிளஸ் ஆர் சமன் கே இன்டூ. இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. இப்ப எங்களை கேட்டது என்ன? கே வரக்கூடாது, இவ்வளவுக்கு இடையில தொடர்பு கே வரக்கூடாது. ஒண்ணு நல்பிச்சுடுவோம். பிரிச்சா ஈயும் போயிருமே இல்லையா? அவர் ஈய கேட்டிருக்க கூடாது. இப்ப ஒண்ணு ஒண்ணு நல்பிச்சு விட்டீங்கன்னா ஈ போயிடும். இப்ப ஆர் பிளஸ் ஆர் ஓவர் ஆர் ஒன்று ரெண்டால பிரிக்க இ போயிடும், இது மேல போயிடும். ஆர் பிளஸ் ஆர் ஓவர் ஆர் சமன் எல் நோட் ஓவர். ஓகேயா? இ வேற இல்ல, அவர் இ கேட்காம இருக்கணும்.
மேலே பெற்ற தொடர்பை நேர்கோட்டு வரைவு வரையும் பொருட்டு மீள் ஒழுங்குபடுகிறது. இதுல நீங்க என்ன செய்யலாம், எல் நோட் மாறாது, ஈக்குரியது மாறாது தானே, இந்த ஆரை மாத்த மாத்த அதுக்கேத்த மாதிரி இந்த எல் மாறும். இப்ப ஆறுக்கும் எல்லுக்கும் ஆறை தான் எக்ஸசிவ் கொண்டு வரணும். இப்ப உடனே பிரிங்கோ, இது செகண்ட் பார்ட். அஞ்சுல செகண்ட் பார்ட். இப்ப என்ன ஆர் பிளஸ் ஆர் ஓவர் ஆர் அதை பிரிச்சா டேய் இந்த ஆறால தனித்தனியா பிரிச்சு என்ன வரும், ஒன்று சக ஆர் ஓவர் ஆர் சமன் எல் நோட் ஓவன். இந்த எல் நோட்டால பிரிச்சுடும், எல் நோட்டால பிரிச்சு விட என்ன வரும், ஒன் ஓவர் எல் சமன் எல் நோட்டால இங்கே பிரிச்சா ஆர் ஓவர் எல் நோட் இன்டு ஒன் ஓவர் ஆர் பிளஸ் ஒன் ஓவர் எல் நோட். ஏன் இது எக்ஸ் அச்சில் வைக்கணும், இதானே மாத்த போறீங்க முதல்ல, இது வை அச்சில் வைக்கிறீங்க, வை சமன் எம் எக்ஸ். சமையல ஒழுங்குபடுத்தியாச்சு. ஏய் நீங்க தடைப்பற்றின பரிமாணத்தை மாத்தி போட்டு சமநிலை நீளத்தை கண்டுபிடிப்பீங்க. இப்ப கேபிடல் ஆரை மாத்தி மாத்தி எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. ஓகே அல்ல பிறகு மாணவனால் வரையப்பட்ட வரைவு அருகில் காட்டப்பட்டுள்ளது, பொருத்தமான அச்சுக்களை பெயர்ந்தீங்க. இப்ப மூன்றாவது இல்ல செபிடி கிராஃப் தந்திருக்க, சோ இந்த ரெண்டு அச்சையும் பெறட்டாம். இதுல என்ன, இது இது இஆர், இது பி. இப்ப இந்த கிராஃப் தான் வைசவன் எம் எக்ஸ் தானே வந்திருக்க, அப்ப எக்ஸ் அச்சுல ஒன்னு வரும், இது ஒன்னு வரும். வரைபினை பயன்படுத்தி அகத்தடை ஆறினை இது சார்பில் எழுதுக. அகத்தடை ஆறு வேணும். இப்ப படித்திறன் என்ன, இப்ப படித்திறன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் ஓவர் எழுதணும், வெட்டு துண்டு ஒன் ஓவர் எழுதணும். ஒன்னு பிச்சை என்ன வரும், படித்திறனின்கள் வெட்டு துண்டு தான் ஆர் எழுநோட்டு எழுநோ போயிடும் ஆர் சமன். இப்ப படித்திறனை கண்டா என்ன வரும், இது படித்திறன் என்ன வரும், டி ஓவர் ஏ, டி ஓவர் ஏ பிளஸ் பி இல்லாது இப்படி எழுதலாம், டி மைனஸ் இ ஓவர் பி. நீங்க எப்படி எழுதினாலும் சரி, இப்படி நேர்கோட்டின் படி டி ஓவர் இப்படி எழுதலாம், டி மைனஸ் ஏ என்று எழுதணும். இது மைனஸ் ஏ எல்லாம் இங்க வேணாம், இது எழுதினீங்கன்னா ஈஸி. அப்படின்னா இது டி மைனஸ் சி ஓவர் பி, இது என்ன படித்திறன் கீழ் வெட்டு துண்டு இ, அதை கீழே ஒன்று வாங்க டி மைனஸ் சி ஓவர் பி. ஆறாவது இதை வச்சு எழுதினா, ஏ வச்சு எழுதினா, ஏ இதுல விட ஏ வரையில இல்லை சாரி, அது கேள்வியில எது எது வருமோ அதை எழுதி போட்டு சொல்லணும்னு சும்மா சொல்லிட்டாரு. ஏ இதுல வரே இல்ல என்ன ராய். இப்ப இதே அகத்தடி இப்படி எழுதலாம், இந்த உயரம் என்ன டி, டி ஓவர் இது படித்திறனுக்கு டி ஓவர், இந்த நீளம் என்ன இது பி, இது மைனஸ் ஏ. ஏனா இதுல போட வேண்டியது என்ன போட்டுக்கணும், மைனஸ் ஏ என்று போட்டிருந்தா என்ன விடவுமே, இது ஏ என்று போட்டபடியா இது சக நம்பர் இல்லை இவ்வளவு மைனஸ் ஏ, அப்ப பிஏயும் மைனஸ் ஏயும் கூட்டுவோம். நான் போடுறது கவனமா இருக்கணும், இது மைனஸ் ஏ என்று தந்திருந்தாரு, இப்ப வையச்சில் இங்கால போட்டிருந்தா இது சய மூன்று என்று போட்டிருந்தா இந்த நீளம் என்ன மூன்று, இது சய மூன்று தானே மார்க் பண்ணணும், சயமூண்டு மார்க் பண்ணினா மூன்று, இந்த சயமூண்டு அவர் ஏ என்று மார்க் பண்ற, சயமூண்டு அவர் ஏ என்று மார்க் பண்ணினா இவ்வளவு நீளம் என்ன, ஏதானே சயமூண்டு
அப்ப இந்த நீளம் என்ன? மைனஸ் ஏ. மைனஸ் ஏ போட்டா தான் மூன்று வரும், ரைட்? அதான் அப்படி போடலாம், பி மைனஸ் ஏ. இதுல என்ன கழிக்கிறோம்? பி மைனஸ் ஏ. இந்த நீளம் இது படித்திறன், கீழ் வெட்டு துண்டு வந்து சி, வெட்டு துண்டு இ. அப்ப இது கீழே இறங்கினா டி ஓவர் இஎன் டு பி மைனஸ் ஏ இப்படி எழுதணும். அப்பதான் டிபிஏஇ எல்லாம் வரும். ஓகே, இப்படியும் எழுதலாம் அப்படியும் எழுதலாம். அவர் அதனாலேயும் கேட்டு அந்த இப்படி எழுதுவோம். அப்புறம் என்ன கேட்கிறார்? எல் நோட் 84, எல் நோட் 84 சென்டிமீட்டர், தடைப்பட்டியின் தடை 20 ஓம் ஆயிருக்கும் போது அதற்குரிய சமநிலை நீளம் எல் 80 சென்டிமீட்டர் எனில் அகத்தடை ஆறினை காணும். எப்படி? எல் நோட்டுக்கும் எல்லுக்கும் வேலையோ தந்திருக்கார். அப்ப நாங்கள் இங்க உணர்ந்து போடுவோம், ஏன் அங்க வச்சு காண இல்லாது. அப்ப ஃபோர்த் பார்ட்டுக்கு வரவு வச்சு காணல, இந்த ஜாம்பல் போடும். ஒன் பிளஸ் ஆர் ஓவர் கேபிடல் ஆர் வந்து 20 சம எல் நோட் 84. கொண்டு கொண்டது கழிவுங்கோ, 6 × 20 சம 84 × 80 சே உண்டு. ஹோமஸ் எடுத்த 4 × 80, 20 விட்டீங்கன்னா 4 போறேன், 4 × 4 உண்டு. அகத்தடை 1 ஓம். ஓகேயா? விளங்குதல்ல?